ஸ் வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி மா உருண்டை பார்க்க போகிறோம். இது செட்டிநாடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதை வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பக்குவமாக பண்ணக்கூடிய ஒரு பலகாரம். இது செட்டிநாடில் எல்லாருமே பண்ணுவாங்க தீபாவளிக்கு. அவ்வளோ நல்ல ரெசிபி, ரொம்ப உடம்புக்கு சத்தானது கூட. இப்போ பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான், ஒன்றுமே பெரிய கொம்பெல்லாம் கிடையாது. ஸோ பாசிப்பயிர் ஒரு பவுல் எடுத்துக்கணும், சுகர் அதே சேம் மெஷர்மெண்ட் ஒரு பவுல் எடுத்துக்கணும், நெய் வந்து தேவைப்படுற அளவு அவ்வளோதான். பாசிப்பருப்பு எதில் அளக்குறீங்களோ அதே அளவு சுகர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் பாசிப்பருப்பை கொட்டிட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. ஸ்லோவாக துடுப்போ இல்லை கரண்டியோ வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. அது வந்து கலர் மாறணும், சிகப்பு கலராக மாறணும். அது மாதிரி நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. அந்த பாசிப்பருப்பு வறுக்கும் போது நல்ல அரோமா வரும், அந்த ஸ்மெல் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தயவு செய்து சிம்மில் வச்சு வருங்க, அதுதான் மெயினாக நான் சொல்ல வேண்டிய டிப்ஸு. நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த சைடு அது சிம்மிலே இருக்கட்டும், நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இந்த சைடு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுங்கள், சுகர் வந்து ஒரு பவுலுக்குள்ள ஒரு பவுல் சொல்லியிருந்தேன்னா அதை அப்படியே கொட்டிட்டு நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சுகர் அரைச்சிருங்க, பாருங்கள் சுகர் அரைச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாறியிருக்கு. இன்னும் கொஞ்சம், ஏன்னா அப்புறம் பச்சை வாடை அடிக்கும் அந்த மாவுருண்டையில். ஸோ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சுகரை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் சரி வராது. ஸோ சுகரை நல்லா வந்து சீனியை நல்லா சலிச்சுக்கோங்க. பாருங்கள் சலிச்சாச்சு, இந்த கட்டியெல்லாம் வந்து கொட்டிடுங்க, வேண்டாம். குப்பை அது மாதிரி ஏதாவது வரும், ஸோ கொட்டிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இந்த மிஷினில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம், அதனால் நம்ம மிக்சிலே அரைச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதையும் மிக்சியில் கொட்டி இதையும் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ அரைச்சாச்சு. நல்ல மஞ்சள் கலரில் இருக்குல்ல, நல்ல ஸ்மெல் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணணும். ஸோ இதையும் சலிச்சுக்கலாம், நல்லா பொறுமையாக சலிங்க. இதை இந்த பாருங்கள், நிறைய வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் கொட்டிடலாம். ஸோ இப்போ நல்லா வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், இந்த பாசிப்பருப்பு மாவையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ அந்த நெய் வச்சுருந்தோம்னா அதை உருக்கிக்கலாம். நம்ம நெய் கொஞ்சமாக கூட போதும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அளவு. ஸோ இதை வந்து அப்படியே உருக்கிக்கோங்க, சிம்லே வச்சு உருக்கிக்கோங்க. ரொம்ப சூடாக வேண்டாம், அப்புறம் மாவுருண்டை வந்து எலகுன மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, நெய் சிம்மிலே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவில் அந்த சுடுற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க ஒரே டைமில். கொஞ்சமாக ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 உருண்டை பிடிங்க, அப்புறம் திருப்பி கொஞ்சமாக ஊற்றி திருப்பி பிடிங்க. ஒரே டைமில் எல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பிடிக்கலாம், ஒரு ஒரு உருண்டையாக பிடிக்கலாம் அழகாக. கொஞ்சம் சுடும் பார்த்து பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நீங்கள் அவசர அவசரமாக இது பண்ணவே முடியாது, இதுக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள். பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பொறுமை தேவை. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மஞ்சள் கலரில் வருது அப்படின்னா நெய்யும் வந்து நல்ல பசு நெய்ங்கிறது, நெய்யும் வந்து பசு நெய்னால மஞ்சளாக இருக்குது. பாசிப்பருப்பும் நல்ல நயமான பருப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது நல்ல மஞ்சள் கலரில் வருது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இது டிப்ஸ், இது உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறமாயிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் உதிராமல் இருக்கும், அந்த சூட்டோடே பிடிச்சிடணும், அதுதான் மெயின் இதில். ஓகே, நல்லா பிடிங்க, ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு மீடியமாக பிடிச்சிக்கலாம். பெரிய பெரிய உருண்டைலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீர் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இத்தனை உருண்டை, பெரிய பெரிய உருண்டை யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்கணும். இது நம்ம வீட்டுக்கு சர்வ் பண்ணிக்கிறனால மீடியம் சைஸ் போதும். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இப்போ இது ஒன்று பிடிச்சி காமிச்சிட்டேன் உங்களுக்கு நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மீதி மாவெல்லாம் சும்மா ரஃப்பாக பிடிச்சிக்க போகிறேன், ஏன்னா சூடு ஆறி போயிடும். ரஃப்பாக பிடிச்சி பிடிச்சி அப்படியே வச்சுருங்க.
மீதி மாவையும் இப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கீழே இருக்க மாவெல்லாம் சூடு ஆறிடும். ஸோ ரஃப்பாக பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம வலுவலுன்னு பிடிச்சிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஏன்னா நம்ம ஒரே ஆளே பண்ணுறனால நம்ம வந்து ரஃப்பாக வந்து பாருங்கள், நான் ரஃப்பாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும், இப்போ காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் ரஃப் ரஃப்பாக பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதுமாதிரி பண்ணுங்கள், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கட கடன்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரஃப் ரஃப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே பிடிக்கணும். அப்படி நெய் வந்து சூடு ஆறிடுச்சுன்னா திருப்பி போய் லேசாக சூடு பண்ணிட்டு வந்து ஊற்றுங்க. ஓகே, ஆறின நெய்யை ஊற்றுனீங்கன்னா பிடிக்கவே முடியாது. ஓகே பாருங்கள், நான் ரஃப்பாக பிடிச்சி வச்சுட்டேன், நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தான மாவுருண்டை. இது ஆக்சுவலி பொட்டுக்கடையில் பண்ணுறதோ இல்லை ரவையில் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்த் கிடையாதுங்க. இது வந்து பாசிப்பருப்பு, வந்து டயட்டில் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். இது உடம்பு ஒல்லி ஆகிறதுக்கான பருப்பு இது ஆக்சுவலி. அதனால் நீங்கள் நெய்யில் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்குது. சரியா? ஸோ இந்த தால் உருண்டை வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணணும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, உங்கள் பக்குவத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாதியிலே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகக்கூடாது. ஓகே பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் வலு வலுன்னு பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, இதேமாதிரி பொறுமையாக பண்ணுங்கள், பாருங்கள் அழகாக இருக்குல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் நெய் வந்து சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன், சூடு பண்ணிட்டு வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இது மிச்சமாவையும் நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவலி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ சீனி போடணும், சுகர் போடணும். இது என்ன பண்ணணும், பாசிப்பருப்பை வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். தனித்தனியாக அரைக்கணும், சுகர் தனியாக அரைக்கணும் மிஷினில், பாசிப்பருப்பு தனியாக அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம அளவு எடுத்துக்கும் போது ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு மாவு, ஒரு அளவுக்கு சுகர் மாவு, ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நெய்யை ஊற்றி பிடிக்க வேண்டியது. வெரி சிம்பிள்ங்க. உங்களுக்கு நட்ஸெல்லாம் எதுவும் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பாருங்கள், திருப்பி நான் மாவு பேசினது திருப்பி உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்குல்ல. வாவ், நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை எல்லோரும் நல்லா உங்கள் ஃபேமிலியோடு கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, வாழ்க வளமுடன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாவுருண்டை ரெசிபி. இன்னும் நிறைய நம்ம செட்டிநாடு பலகாரம்லாம் நான் இன்னும் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன், பொறுமையாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய்.